இப்போ நம்ம பிரின்சிபல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். எப்படின்னா ஒரு பிளான்ட் டிசீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம், அது எந்த மாதிரியான கெமிக்கல் வெப்பன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, அது எப்படி பெர்பச்சுவேட் ஆகுது, அது எப்படி என்ட்ரு ஆகுது, இதனுடைய அது என்ட்ரு ஆகுறதுனால ஹோஸ்ட் டிசீஸ் எப்படி அஃபெக்ட் ஆகுது, இதெல்லாமே பிரின்சிபலில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஹிஸ்ட்ரி ஓரளவுக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், முக்கியமானது இன்னும் இன்னும் நிறையா இருக்கும், எல்லாமே போட்டுக்கிட்டு இருந்தால் ஹிஸ்ட்ரி மட்டுமே எடுத்துகிட்ருக்கோம், அதனால் நான் ரொம்ப முக்கியமானது மட்டும்தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஃபர்தராக தேவைப்பட்டுச்சுன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அலைஸ்மே புக்கில் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பிரின்சிபல்ஸ் பார்க்க போகிறோம். இதில் பிளான்ட் டிசீஸை ரெண்டு வகையாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து லோக்கலைஸ்டு டிசீசஸ், இன்னொன்று சிஸ்டமிக் டிசீசஸ். இப்போ லோக்கலைஸ்டு டிசீஸ்னால் உங்களுக்கு தெரியும் அந்த லோக்கலில் மட்டும்தான் இருக்கும், லோக்கலைஸ்டாக இருக்கும் ஸ்பாட்டு, இதெல்லாமே வேறு எங்கேயும் வேறு எந்த இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகாது. சிஸ்டமிக் டிசீஸ்னால் அது வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வில்ட், டவுனி மில்டிவ், லீஃப் கால் வைரஸ் டிசீஸ், இதெல்லாமே ஒரு இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா இன்னொரு இடத்துல அதனுடைய சிம்டமும் எக்ஸ்பிரஸ் ஆகும், இன்னொரு இடத்துலையும் அதனுடைய டேமேஜ் வந்து நம்ம பார்க்க முடியும். பட் லோக்கலைஸ்டு டிசீஸில் அப்படி பார்க்க முடியாது. லோக்கலைஸ்டு டிசீஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க, லீஃப் ஸ்பாட், ஆந்த்ராக்னோஸ். சிஸ்டமிக் டிசீஸ்க்கு டவுனி மில்டிவ், வில்ட், மொசைக், லீஃப் கால் காஸ்டு பை வைரஸஸ். இப்போ டைப்ஸ் ஆஃப் பெர்பச்சுவேஷன் அண்ட் ஸ்ப்ரெட், எப்படி இந்த வைரஸ் வந்து எந்த இடத்துல நிலை கொண்டு இருக்கு அப்படிங்கிற விதத்தில் பார்க்கும்போது சாயில் பாண்ட் டிசீஸஸ், சாயிலில் நிலையாக இருக்கும், அல்லது சீடு பாண்டில் இருக்கும், ஏர் பாண்டில் இருக்கும், இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட் ஒன் மார்க்கை பொறுத்தளவு. இப்போ சாயில் பாண்ட் டிசீசஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னாக்க பித்தியம் வரும், சர்டன் டவுனி மில்டிவ்ஸ் கூட வரும், ரைசப்டோனியா வரும், ரூட் ராட் வரும், சரிங்களா, ஃபிசேரியம், இதெல்லாமே வந்து மேக்ஸிமம் சாயில் போன் டிசீசஸில் வரக்கூடிய பேத்தஜன்ஸ், இதெல்லாமே ஒன் மார்க்கில் கேட்கலாம். சீடு போன் டிசீசஸ், சீடு போன் டிசீசஸ்ன்னு பார்க்கும்போது இதில் இது வந்து எப்போவுமே கேட்கக்கூடியது. இன்டர்னலி சீட் போன் டிசீசஸ், எக்ஸ்டர்னலி சீட் போன் டிசீசஸ், இது ஈவன் ஏஓ எக்ஸாமினேஷன், நெட் எக்ஸாமினேஷன் எல்லாத்துலேயுமே இது வந்து கேட்பாங்க. இன்டர்னலி சீடு போன் அப்படின்னு சொல்லும்போது ஈஸ்டிலாகனோட ட்ரிட்டிஸை அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்டர்னலி சீடு போன் வந்து பைரிகுலேரியா கிரைசிஸ், இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, நான் முக்கியமானது மட்டும்தான் கொண்டு வந்திருக்கேன். அதில் ஏர்பான் டிசீஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்க இயர்லி லீஃப் ஸ்பாட், லேட் லீஃப் ஸ்பாட் காஸ்டு பை செர்கோஸ்போரா அரக்கிடுகோலா அண்ட் செர்கோஸ்போரா பெர்சோனேட்டா ரெஸ்பெக்டிவ்லி. இப்போ இது வந்து இந்த ஸ்லைடில் இருக்கக்கூடிய டிசீஸ் கிளாசிஃபிகேஷன் வந்து நான் யூஜி படிக்கும் போது 2013 பேட்ச், அப்போ வந்து இந்த குவஷன் கேட்டிருந்தாங்க, எப்படி வந்து பிளான்ட் டிசீஸை வந்து அதனுடைய அக்கரன்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஜியாகிரபிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் வச்சு எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒன்று வந்து எண்டமிக், எண்டமிக்னா ஒன்றும் இல்லைங்க, எப்போவுமே ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷனில் நிலையாக இருக்கும், அது மற்ற இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகாது, காலங்காலத்துக்கும் அந்த இடத்துல நிலையாக இருக்கும், அதான் வந்து எண்டமிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். வருஷ வருஷம் வரும் இந்த டிசீஸ், நிலையாக இருக்கும். அதான் வந்து என்னென்னா வார்ட் டிசீஸ் ஆஃப் பொட்டேட்டோ காஸ்டு பை சிங்கைட்ரியம் எண்டோபயாட்டிக்கம். இப்போ நெமட்டோடுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னாக்க கோல்டன் நெமட்டோடு இருக்குது ஊட்டியில், அதுவும் பொட்டேட்டோவில் இருக்குது. எப்பிடமிக் ஆர் எப்பிபைட்டாட்டிக் டிசீஸ், இப்போது கன்ஃபியூஸ் பண்ணலாம், எப்பிபைட்டாட்டிக் டிசீஸ்ன்னு கொடுத்துருவாங்க, எப்பிடமிக்னு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனுடைய சினானிம்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எப்பிபைட்டாட்டிக். இப்போ எப்பிபைட்டாட்டிக் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஒரு சடனாக ஒரு டிசீஸ், இப்போ கொரோனாவே எடுத்துக்கோங்களேன், சடனாக வந்து சைனாவில் அப்பியர் ஆகுது, வுஹானில், அது வந்து எப்பிடமிக் ஸ்டேட் ஃபஸ்ட்டு, அப்புறம் அது உலக ஃபுல்லாக பரவுது, அது வந்து பேண்டமிக், உலக ஃபுல்லாக பரவுறது பேண்டமிக், சடனாக அவுட் பிரேக் ஆகி சிவியர் டிவாஸ்டேட்டிங் லாசஸ் ஏற்படுத்துச்சு அப்படின்னா அது வந்து எப்பிடமிக். எக்ஸாம்பிள் வந்து லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ பார்த்தோம், ப்ரௌன் ஸ்பாட் பார்த்தோம், இதெல்லாம் வந்து எப்பிடமிக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ். பேண்டமிக் அப்படிங்கிறது இப்போ உலகம் ஃபுல்லாக கொரோனா வைரஸ் இருக்குது, அது வந்து பேண்டமிக். இப்போ அந்த கொரோனா எண்டமிக் ஸ்டேட்டஸில் அடைஞ்சிருக்கு, அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸ்பொராடிக் டிசீஸ்ன்னு பார்க்கும்போது இர்ரெகுலர் இன்டர்வல்ஸ்னு வரும், ஒரு குறிப்பிட்ட இயரில் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட இயரில் இருக்காது. பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு பார்க்கும்போது ஃபிசேரியம் வில்ட் ஆஃப் காட்டன், வீட் லூஸ் ஸ்மட், ஈவன் ஃபால்ஸ் மட் ஆஃப் ரைஸ் கூட சொல்லலாம். இப்போ பேண்டமிக் டிசீஸ்க்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ் வந்து லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ, முன்னாடி சொன்ன மாதிரி வீட் ஸ்டெம் ரெஸ்ட், இதுவும் நோட் பண்ணிக்கோங்க, பிகாஸ் வீட் ஸ்டெம் ரெஸ்ட் பெர்சிஸ்ட் இன் ஆல்மோஸ்ட் ஆல் கண்ட்ரீஸ். இப்போ நம்ம ஒரு பேத்தஜன் இருக்குன்னா அதனுடைய இனாக்குளம் வச்சு தான் அது வந்து டெவலப் ஆகும். அதனுடைய மல்டிப்ளிகேஷனை பொறுத்து நம்ம ரெண்டு விதத்தில் பிரிக்கலாம், ஒன்று சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டிசீஸ், இன்னொன்று காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டிசீஸ். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டிசீஸ்னா மோனோசைக்ளிக் எபிடமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த பேத்தஜனுடைய இனாக்குளம் வந்து ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி டெவலப் ஆகுதோ அந்த மாதிரி தான் டெவலப் ஆகும். இங்கே ஒரு பேத்தஜன், அதாவது இனாக்குளம், அந்த பேத்தஜனுடைய இனாக்குளம் ரிசர்வாயரில் இருந்து வரும், அந்த ரிசர்வாயர் இட் மே பி எய்தர் சாயில் ஆர் சீட் ஆர் வாட்டர், த இனாக்குளம் இஸ் ஃபிக்ஸ்டு, ஹியர் தெர் இஸ் நோ ரிப்பீட்டேஷன் ஆஃப் தி டிசீஸ் சைக்கிள் வித் இன் தி கிராப் சீசன். டிசீஸ் சைக்கிள் ஒன்றே ஒன்று தான் இருக்கும், ஒரு வருஷம் என்டையர் இயருக்குமே ஒரே ஒரு டிசீஸ் சைக்கிள் இருந்ததுன்னா அது மோனோ சைக்கிள், சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. டிசீஸ் ஸ்ப்ரெட் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும், அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பித்தியம், ரைசப்டோனியா, ஸ்க்லியரோஷியம், மேக்ஸிமம் த சாயில் போன் டிசீசஸ், இதெல்லாமே வந்துட்டு இந்த ரெஸ்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பேத்தஜன் காஸ் பண்ணக்கூடிய டிசீசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்க்லியரோஷியம், ரைசப்டோனியா, இந்த வெர்டிசிலியம், இதெல்லாமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டிசீசஸில் வரக்கூடியது. இன் கேஸ் ஆஃப்
காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டிசீஸ்ல பாலிசைக்ளிக் எபிடமிக்ஸ். பிசைட்ஸ் இந்த சிம்பிள் இதுவுமே ஒரு முக்கியமான ஒரு மார்க். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டிசீசஸ்ல கிராஃபை வந்து போடும்போது பேஸ்ட் ஆன் மல்டிபிளிகேஷன் ஆஃப் இனாக்குலம் நமக்கு வந்து ஒரு சேச்சுரேஷன் கர்வ் கிடைக்கும் சரிங்களா. இன்கேஸ் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டிசீஸ் அப்படின்னா பாலிசைக்ளிக் எபிடமிக்ஸ், இதுல டிசீஸ் சைக்கிள் வந்து ஒரு வருஷத்துல ரிப்பீட்டேஷன் நிறைய டைம் நடக்கும், நிறைய நடக்கும், மோர் தென் ஒன் நடக்கும். இதுல வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆகுற மாதிரி இனாக்குலம் வந்து டெவலப் ஆகும், டிசீஸ் இன்சிடென்ஸ் வரும். இங்க வந்து இனாக்குலம் வந்து எப்படி மல்டிப்ளை ஆகுதுன்னு பாருங்க. வீட் ரெஸ்ட்க்கு ஒவ்வொரு 7-15 நாளைக்கு ஒரு தடவை இனாக்குலம் மல்டிப்ளை ஆகுது. இங்க டிசீஸ் ஸ்ப்ரெட் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். சின்ஸ் த இனாக்குலம் மல்டிப்ளைடு ஆஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து வீட் ஸ்டெம் ரெஸ்ட், ரைஸ் பிளாஸ்ட், பவுடர் மில்டியூ டிசீஸ், செர்கோஸ்போரா டிசீசஸ், இந்த ஏர்போன் டிசீசஸ், இதெல்லாமே வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டிசீசஸ்ல வரும். பேஸ்ட் ஆன் காஷுவல் ஏஜென்ட்ஸ், அதுல வந்துட்டு நம்ம பாராசைட்ஸ்ன்னு பார்த்தோம்னாக்க பயாட்டிக் ஏஜென்ட்டை பொறுத்தளவு ப்ரோகேரியோட்ஸ். ப்ரோகேரியோட்ஸ்ல மொத்தம் 3 இருக்கு, ஒன்று ட்ரூ பாக்டீரியா, இன்னொன்று ஆர்எல்பி. இப்போ வந்து ரிக்கெட்ஷியான்னு சொல்றது கிடையாது, எல்லாமே ஃபாஸ்டிடியஸ் வாஸ்குலர் பாக்டீரியான்னு தான் சொல்றாங்க. இதுல வந்து இதில் தான் 2 இருக்கு, ஒன்று வந்து சைலம் லிமிடெட், ஃப்ளோயம் லிமிடெட். நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம், சைலம் லிமிடெட்ல சைலம் ஃபாஸ்டிடியாஸா, ஃப்ளோயம் லிமிடெட்ல சிட்ரஸ் கிரீனிங், இது முக்கியமான ஒன் மார்க். அதே மாதிரி ட்ரூ பாக்டீரியான்னு பார்க்கும்போது நிறைய பாக்டீரியல் டிசீசஸ் இருக்கு. இதே மாலிகூட்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னாக்க அதுல வந்து ஏன் வால்லெஸ் பாக்டீரிய ப்ரோகேரியோட்ஸ்னு சொல்றோம் அப்படின்னாக்க அது செல் வால் இருக்காது. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பைட்டோபிளாஸ்மா, ஸ்பைரோபிளாஸ்மா, இது காஸ் பண்ணக்கூடிய டிசீசஸ் இதெல்லாமே ஃபியூச்சர் பார்ட்ஸ்ல நம்ம டீடைலா பார்ப்போம். யூகேரியோட்ஸை பொறுத்தளவு ஒரு முழுமையான ஒரு செல்லுலார் மெம்பரேன், நியூக்ளியர் மெம்பரேன், எல்லா செல் ஆர்கனலும் இருக்கும், அதான் வந்து யூகேரியோட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதுல புரோட்டிஸ்ட் அப்படின்னா அதில் வந்து ஃபங்கை, புரோட்டோசோவா, ஆல்கே இதெல்லாம் வரும். புரோட்டிஸ்ட் அப்படிங்கன்னா ஒரு மூதாதையர், இது எல்லாத்துக்கும். யூனிசெல்லுலர் சியனோசைட்டிக் மல்டிசெல்லுலர் வித் லிட்டில் ஆர் நோ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் மொத்தம் 3 இருக்குது, அதான் சொன்ன மாதிரி ஃபங்கை, புரோட்டோசோவா, ஆல்கே, இதெல்லாமே நம்ம ஃபியூச்சர் பார்ட்ஸில் டீட்டெயிலாக பார்ப்போம். பிளான்ஸ்ன்னு பார்த்தோம்னாக்க பாராசிட்டிக் பிளான்ட் இருக்குது, நிறைய ஃபெனிரோகமிக் பிளான் பாராசைட்ஸ் இருக்குது, இதுவுமே நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ மீசோபயாட்டிக் ஏஜென்ட்னு பார்த்தோம்னாக்க வைரஸ், வைராய்டு, இது உயிருள், இதுக்கு வந்து லிவிங் ஆர் நான் லிவிங் அப்படிங்கிறது ஸ்டில் இன் டிபேட். பட் இஃப் இட் என்டர் இன்டு the living host, then definitely it will cause disease, otherwise won't. பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா வைரஸ், வைராய்டு சொல்லலாம். இதே வந்து நான் பாராசைட்ஸ், ஏபயாட்டிக் ஏஜென்ட் மூலமாகவும் வரும். அது வந்து நம்ம பொதுவாக டிசீஸ்ன்னு சொல்ல மாட்டோம், ஃபிசியாலஜிக்கல் டிசார்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். இது நம்ம தனியாக ஒரு பார்ட்டை பார்ப்போம். இட் மே பி டியூ டூ லோ ஆர் டூ ஹை டெம்பரேச்சர், இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபங்கை, ஃபங்கைனா நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா, இது வந்து 0.5 கேட்கலாம். யூகேரியாட்டிக் ஏ குளோரோஃபில்லஸ் ஆர்கானிசம்ஸ் தட் ரீப்ரொடியூஸ் செக்ஷுவலி ஆர் ஏ செக்ஷுவலி, ஹூஸ் யூஸ்வலி ஃபிலமெண்டஸ் பிரான்ச்சு சொமேட்டிக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் டிபிகலி சரௌண்டட் பை செல்வால் கண்டெய்னிங் செல்லுலோஸ் ஆர் கைட்டின். இந்த ஃபங்கையை பேஸ் பண்ணி நிறைய ஒன்மா இருக்கு ஒரு மைக்காலஜியில், அதனுடைய செல்வால் எப்படி இருக்கு, அதனுடைய சொமேட்டிக் ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி கேட்கலாம், அதெல்லாமே நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம். பாக்டீரியா, பாக்டீரியான்னு பார்த்தோம்னாக்க மைக்ரோஸ்கோபிக் யூனிசெல்லுலர் ப்ரோகேரியோட்ஸ், குளோரோஃபில் இருக்காது, ஃபங்கையை விட சின்னது, பாக்டீரியாவோட பாப்புலேஷன் தான் அதிகம் ஃபங்கையை விட, சாயில் பார்த்துக்கோங்க. இந்த இதுலேயே ஃபாஸ்டிடியஸ் வாஸ்குலர் பாக்டீரியான்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம ஆர்எல்பி ரிக்கெட்ஷியா லைக் ஆர்கனிசம் சொல்கிறோம், பட் இப்போதைக்கு அந்த நேம் வாஸ் அவுடேட்டட். இது வந்து டிப்பிக்கலாக கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா தாங்க. தே ஆர் ஃபாஸ்டிடியஸ் இன் தர் நியூட்ரிஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஏன் வந்து ஃபாஸ்டிடியஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா, அது வந்து ரெகுலர் பாக்டீரியாலஜிக்கல் மீடியா லைக் நியூட்ரியன்ட் அகர் மீடியாலெலாம் வராது, அதனால வந்து ஃபாஸ்டிடியஸ் வெரி செலக்டிவ், தே ஆர் வெரி செலக்டிவ் இன் நியூட்ரியன்ட் ரெக்குயர்மெண்ட். இதுக்கு வந்து செல்வால் இருக்குது, அதுதான் பேசிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபாஸ்டிடியஸ் வெர்சஸ் மொலிக்யூட்ஸ். மொலிக்யூட்ஸ்னா என்ன, எம்எல்ஓ ஸ்பைரோபிளாஸ்மா வரும். இதில் எம்எல்ஓ வந்து ஃப்ளோயம் டிஷ்யூஸில் ரெஸ்ட்ரிக்ட் ஆகிருக்கும், வேறஸ் ஆர்எல்பி வந்து சைலத்துலேயும் ரெஸ்ட்ரிக்ட் ஆகிருக்கலாம், ஃப்ளோயத்துலேயும் ரெஸ்ட்ரிக்ட் ஆகிருக்கலாம். இதுவுமே வந்து லைக் பாக்டீரியா மாதிரியே பைனரி ஃபிஷனால் ரீப்ரொடியூஸ் ஆகும். நிறைய வெக்டர்ஸ் இதுக்கும் ரெஸ்பான்சிபிள் இருக்குது, ஈவன் நெமெட்டோடு கூட இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணும். பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு பார்த்தோம்னாக்க ஜிப்பினிமா இண்டெக்ஸ் வந்து எல்லோ டிசீஸ் ஆஃப் கிரேப் வைனை டிரான்ஸ்மிட் பண்ணுது. அதே மாதிரி மெக்கானிக்கல் இனாக்குலேஷன்ஸ், பியர்ஸ் டிசீஸ் ஆஃப் கிரேப் வைன், அல்மண்ட் லீஃப் ஸ்கார்ச், அல்ஃபால்ஃபா டுவாஃப், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் ரொம்ப முக்கியம், இந்த எக்ஸாம்பிள்ஸ் 0.5 கேட்கலாம். இந்த 4 ஆப்ஷனில் எந்த டிசீஸ் வந்து ஃபாஸ்டிடியஸ் வாஸ்குலர் பாக்டீரியாவால் வருது, காஸ் ஆகுது அப்படின்னு கேட்கலாம். அல்லது எது வந்து ஃப்ளோயம் லிமிடெட், ஃப்ளோயம் லிமிடெட் சிட்ரஸ் கிரீனிங், சைலம் லிமிடெட் சைலல்லா வெஸ் ஃபாஸ்டிடியோஸா, இது கிராம் நெகட்டிவா, கிராம் பாசிட்டிவா, செல்வால் இருக்கா இல்லையா, இதுக்கு வந்து செல்வால் இருக்கு, அந்த ஆஸ்பெக்ட்ல பாத்துக்கோங்க. இதுக்கு வந்து பெனிசிலின் இஸ் எஃபெக்டிவ் அகைன்ஸ்ட், இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். இப்போ பெனிசிலின் அப்படிங்கிற ஒரு ஆன்டிபயோட்டிக் அலெக்சாண்டர் ஃபிளமிங் 1929 பெனிசிலியம் நொட்டேட்டம் அப்படிங்கிற ஒரு ஆர்கனிசத்துல இருந்து ஃபங்கையில இருந்து கண்டுபிடிச்சார். இது வந்து நீங்க ஒரு இடத்துல ஒரு கான்செப்ட் படிக்கிறீங்கன்னா அதை வந்து ஜஸ்ட் கார்லேட் பண்ணி பாத்துக்கோங்க, அப்பதான் மறக்காம இருக்கும். இந்த பெனிசிலின் வந்து இஸ் எஃபெக்டிவ் அகைன்ஸ்ட் ஆர்எல்பி சின்ஸ் it possesses cell wall, because
பெனிசிலின் மோட் ஆஃப் சைட் இஸ் செல் வால் சரிங்களா. அதனால தான் பெனிசிலின் இஸ் நாட் எஃபெக்டிவ் அகைன்ஸ்ட் பைட்டோபிளாஸ்மா அண்ட் ஸ்பைரோபிளாஸ்மா சின்ஸ் இட் டசன்ட் பொசஸ் எனி செல் வால். நம்ம இந்த ஆர்எல்பியை மூணு விதத்தில் பிரிக்கலாம், ஒன்று சைலம் லிமிடெட், ஒன்று ஃப்ளோயம் லிமிடெட், இன்னொன்று நான் டிஷ்யூ ரெஸ்ட்ரிக்டட். இதுக்குண்டான எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. சைலம் லிமிடெட்னா சைலல ஃபாஸ்டிடியோஸா, இது வந்து சைலம் ஃபீடிங் இன்செக்ட்ஸ் மூலமாக டிரான்ஸ்மிட் ஆகுது. ஃப்ளோயம் லிமிடெட்னா சிட்ரஸ் கிரீனிங். நான் டிஷ்யூ ரெஸ்ட்ரிக்டட் அப்படிங்கிறது எல்லோ டிசீஸ் ஆஃப் கிரேப் வைன், இட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் பை நெமடோட் ஜிபினிமா இண்டெக்ஸ். ஏன் வந்து அதை நான் டிஷ்யூ ரெஸ்ட்ரிக்டட் அப்படிங்கிற அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா, இது வந்து எல்லா டிஷ்யூலுமே வந்து இருக்குங்க. பேரன் கைமாவில் இருக்கும், ஏரன் கைமா, மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும். இப்போ பைட்டோபிளாஸ்மானா இது வந்து ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்ப்போம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று, இது வந்து ஒன் மார்க்கில் கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. செல்வால் கிடையாது, பவுண்டட் பை யூனிட் மெம்பரேன், தே ஆர் பிளியோமார்பிக். பிளியோமார்பிக் அப்படிங்கிறது மோர் தென் ஒன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு ஃபார்ம்ல இருக்காது, நிறைய ஃபார்ம்ல இருக்கும். ஃப்ரைடு எக் அப்பியரன்ஸ் இருக்கும் காலனியில் நம்ம க்ரோ பண்ணும்போது. ஆக்சுவலாக இந்த பைட்டோபிளாஸ்மாவை க்ரோ பண்ண முடியாது, பட் அண்டர் ஸ்பெசிஃபிக் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிக் நியூட்ரிஷனல் ரெக்வயர்மெண்ட்ஸ் வி கேன் ஏபிள் டு க்ரோ பை ஆக்சனிக் கல்ச்சர். ஃபார் தட் இட் ப்ரொடியூஸ் ஃப்ரைடு எக் லைக் அப்பியரன்ஸ். தே ஹாவ் போத் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ, டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆகி ஆர்என்ஏவும் ஃபார்ம் ஆகும், டிஎன்ஏவும் இருக்குங்க. தே கேனாட் பி க்ரோன் ஆன் ஆர்டிஃபிஷியல் மீடியா. இஃப் இட் ப்ரொடியூஸ் we should use only oxenic culture. They are mostly transmitted by leaf hoppers. They are insensitive to penicillin and sensitive to tetracycline. Since it doesn't possess cell wall, penicillin won't act. Tetracycline act on phytoplasma. Best example, Philodia of sesam, little leaf of brinjal. ஸ்பைரோபிளாஸ்மா பார்க்கும்போது, ஸ்பைரோபிளாஸ்மா இஸ் ஹெலிக்கல் வால்லெஸ் ப்ரோகேரியோட்ஸ் ரெக்கவரிங் கொலஸ்ட்ரால் ஃபார் க்ரோத். அதனால இதை நம்ம க்ரோ பண்ணும்போது ஆர்டிஃபிஷியலாக இந்த மீடியாவில் அதிகமாக கொலஸ்ட்ரால் வந்து அமெண்ட் பண்ணுவாங்க. தே ஆர் இன்சென்சிட்டிவ் டு பெனிசிலின் அண்ட் சென்சிட்டிவ் டு எரித்ரோசின் டெட்ராசைக்ளின். திஸ் இஸ் ஆல்சோ டசின் ப்ரோசஸ் எனி செல்வால், ஸோ பெனிசிலின் வாண்ட் ஒர்க் ஆன் இட். டெட்ராசைக்ளின் அண்ட் எரித்ரோமைசின் ஆக்ட் ஆன் ஸ்பைரோபிளாஸ்மா. கான்ஸ்டன்ட் சிட்ரஸ் ஸ்டவா, இதெல்லாம் பாயிண்ட் ஃபைவ்ல கேட்கலாம். வைரஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்க இதில் வந்து நிறைய ஒன் மார்க் இருக்கு. இது வந்து ஆப்ளிகேட் ஒன், லெஸ் தென் 200 மைக்ரோமீட்டர் சைஸ். இதில் வந்து ஒரே ஒரு டைப் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் தான் இருக்கும், எய்தர் ஆர்என்ஏ ஆர் டிஎன்ஏ, ரெண்டுமே ஒரே டைமில் இருக்காது. இது முக்கியமான பாயிண்ட் ஃபைவ். மோஸ்ட் ஆஃப் தி பிளான்ட் வைரஸஸ்ல என்ன இருக்கு, ஆர்என்ஏ இருக்கு, இது முக்கியம் சரிங்களா. டிஎன்ஏ வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஃபியூ தான். அந்த ஃபியூ என்னென்னு லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஒன்று வந்து காலிஃப்ளவர் மொசைக் வைரஸ், பனானா பஞ்சி டாப் வைரஸ், இதெல்லாமே டிஎன்ஏ வைரஸ். இதுலேயே வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட், டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ வைரஸ், ஆர்என்ஏ வைரஸ் நிறைய கிளாசிஃபிகேஷன் இருக்குது. நம்ம வைரலஜி பின்னாடி பார்க்கும்போது நம்ம பார்ப்போம் டீட்டெயிலாக. இப்போ வைராய்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இன்று இருக்கிறதுலேயே ரொம்ப ஸ்மாலஸ்ட் இன்ஃபெக்சியஸ் ஏஜென்ட் ஆஃப் நோன் பிளான்ட் டிசீஸ் காசிங் இன்சிடென்ட்ஸ் அப்படின்னா வைராய்டு சொல்லலாம். இது வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் சர்க்குலர் ஆர்என்ஏவால் தான் இருக்கும். இது வந்து மினி வைரஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். வைராய்டு டிசீஸை பொறுத்தளவு பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூபர், கிரைசாந்திமம் ஸ்டாண்ட், கோகோனட் கடங் கடங், இதெல்லாம் சொல்லலாம். நீங்க படிக்கும் போது வைராய்டு டிசீசஸ் தனியா, பைட்டோபிளாஸ்மா டிசீசஸ் தனியா, ஸ்பைரோபிளாஸ்மா எஃபி எஃப்விபி ஃபாஸ்டிடியஸ் வாஸ்குலர் பாக்டீரியா டிசீசஸ் இதெல்லாம் தனித்தனியா எழுதி வச்சுக்கோங்க கம்பாரிசனுக்காக, சோ வி கேன் அவாய்ட் கன்ஃபியூஷன். ஆல்கேன்னு பாத்துக்கிட்டீங்கனாக்க இந்த ஆல்கேல ரொம்ப முக்கியமான டிசீஸ் பாத்துங்க, ரெட் ரெஸ்ட் ஆஃப் கோவா இதெல்லாம் வரும். செஃபலோரஸ் வைரஸன்ஸ், ரெட் ரெஸ்ட் ஆஃப் டீ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதுங்க. இதுல குளோரோஃபில் இருக்கும். ஃபெனிரோகேமிக் பாராசைட்ஸ்ன்னு பார்த்தோம்னாக்க ஒரு பாராசிட்டிக் பிளான்ட் சரிங்களா. இது வந்து மற்ற லிவிங் ஹோஸ்ட் பிளான்ஸை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும் அதனுடைய நியூட்ரிஷனுக்காக. பேஸ்டு ஆன் தேர் டிபெண்டன்ஸ் நம்ம வந்து ரெண்டு தான் பிரிக்கலாங்க, ஒன்று வந்து ஹோலோ, இன்னொன்று வந்து டோட்டல் பாராசைட்ஸ். இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக ஃபியூச்சர் பார்ட்ஸில் பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட் பேத்தாலஜியை பொறுத்தளவு என்னென்னா கோச் பாஸ்டுலேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து யார் டிஸ்கவர் பண்ணாங்கன்னா ராபர்ட் கோச். இவங்க வந்து ஒரு டிசீஸ் ஆர்கானிசம் ஒரு பர்டிகுலர் டிசீஸோட அசோசியேட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கோச் பாஸ்டுலேட்ஸ் மூலமாக நமக்கு டிஸ்கிரைப் பண்ணுறாரு. இவர் வந்து எதில் வந்து ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சார்னாக்க பேசிலஸ் ஆந்த்ராக்சிஸ் ஆந்த்ராக்ஸ் டிசீஸ் அந்த இதில் வந்து இந்த கோச் பாஸ்டுலேட்ஸை இன்க்ளூ அமெண்ட் பண்ணியிருக்காரு. இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த கோச் பாஸ்டுலேட்ஸில் என்ன சொல்ல வர்றாருனா, இப்போ ஒரு பிளான்ட் வந்து ஒரு பர்டிகுலர் டிசீஸால் அஃபெக்ட் ஆகியிருக்கு அப்படின்னா அந்த டிசீஸை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஐசோலேட் பண்ணணும். எப்படி ஐசோலேட் பண்ணுறது, அந்த டிசீஸ் இன்ஃபெக்ட் ஆன லீவ்ஸை தனியாக எடுத்துகிட்டு வந்து அதை வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் கல்ச்சர் மீடியாவில் கல்ச்சர் பண்ணணும். கல்ச்சர் பண்ணினதுக்கப்புறம் திருப்பியும் அந்த இனாக்குலம் டெவலப் ஆனதுக்கப்புறம் பெட்ரி பிளேட்டில் அந்த இனாக்குலத்தை எடுத்துக்கொண்டு போய் இன்னொரு ஹெல்தி பிளான்ட், இதுதான் ரொம்ப முக்கியம், இன்ஃபெக்டட் பிளான்ட் கிடையாது, ஹெல்தி பிளான்ட்ல கொண்டு போய் இனாக்குலேட் பண்ணணும். அப்படி இனாக்குலேட் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம்
டிசீஸ் நம்ம ஆரம்பத்தில் பறிச்சுட்டு வந்த அந்த டிசீஸ் இன்ஃபெக்டட் லீஃப் மாதிரியே அந்த ஒரு பிளான்ட்டோட லீஃபும் மாறுச்சுன்னா ஹெல்தி பிளான்ட்டோட லீஃபும் மாறுச்சு மாறணும். பிளஸ் திரும்பவும் அந்த ஹெல்தி பிளான்ட் இன்ஃபெக்டடாக மாறினதுக்கு அப்புறம் அந்த பிளான்ட்ல இருக்கக்கூடிய லீஃப்ல இருந்து அந்த ஒரு பர்டிகுலர் பேத்தஜன் ஐசோலேட் பண்ணும்போது காலனி மார்ஃபாலஜி ஒத்து போகணும். அவ்வளோதாங்க கோச் பாஸ்டுலேட்ஸ். ரொம்ப ஈஸியான ஒன்று தான், இந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க, டிஸ்கிரிப்டிவ்னா கேட்கலாம். அப்ஜெக்டிவ்ங்கிறதுனால கோச் பாஸ்டுலேட்ஸ் யார் கொண்டு வந்தா எந்த பேத்தஜனுக்கு எகென்ஸ்டா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அவர் கண்டுபிடிச்சாங்கன்னு பாருங்க. பேசிலஸ் ஆந்த்ராக்சிஸ்ல சொல்லலாம். இப்போ பேத்தோஜெனிசிஸ், பேத்தோஜெனிசிஸ் அப்படின்னா வந்து திஸ் இஸ் தி செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸ் லீடிங் டு தட் டிசீஸ் டியூ டு எ சீரியஸ் சேஞ்சஸ் இன் தி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லாங்க. ஒரு பேத்தோஜென் வந்து டிசீஸ் டெவலப்மெண்ட் ஆகும்போது நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும், லைக் டாக்ஸின் ப்ரொடக்ஷன், என்சைம் ப்ரொடக்ஷன், பாலிசாக்கரைட் ப்ரொடக்ஷன். இந்த ப்ராசஸ் எல்லாம் உள்ளடங்கிய ஒரு நிகழ்வுக்கு பேர் தாங்க பேத்தோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம டிசீஸ் ஃபோர்காஸ்டிங் பிரமிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா மொத்தம் நாலு காம்போனன்ட் இதில் வருங்க. இது இப்போ நீங்கள் பார்க்குறது என்விரான்மெண்ட், பேத்தஜன், ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மொத்தம் மூணு காம்போனன்ட் தான். அந்த மூணு காம்போனன்ட் மட்டும் இருந்ததுன்னா அது டிசீஸ் ட்ரையாங்கல்னு சொல்லுவோம். இஃப் யூ ஆட் டைம் ஆஸ் ஃபோர்த் காம்போனன்ட் தென் வி சே ஆஸ் டிசீஸ் பிரமிட். இப்போது ஒரு டிசீஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னா என்விரான்மெண்ட் ஷுட் பி ஃபேவரபிள், பேத்தஜன் ஷுட் பி விருலண்ட், அண்ட் ஹோஸ்ட் ஷுட் பி சசப்டபிள். அண்ட் இன் ஃபோர்த் காம்போனன்ட் த டைம், திஸ் த்ரீ காம்போனன்ட் ஷுட் பி கோ இன்சைடட் வித் ஈச் அதர், தென் ஓன்லி த டிசீஸ் கேன் டெவலப் சக்ஸஸ்ஃபுல்லி. இந்த மூணில் ஏதாச்சும் ஒரே ஒரு காம்போனன்ட் மிஸ் ஆயிடுச்சுனாலோ அது கோயின்சைட் ஆகாமல் போனால் கூட நமக்கு டிசீஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக வராது. இந்த பொதுவாக அந்த பேத்தஜன் வந்து ஒரு ஹோஸ்ட்டுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு ஒன்று டைரக்ட் பெனட்ரேஷன் மூலமாக ஸ்டொமேட்டோ மூலமாக என்ட்ராகும், அப்படி இல்லைனா ஓன்ஸ் மூலமாகவோ அல்லது வெக்டர்ஸ் மூலமாகவோ என்ட்ராகும். மோஸ்ட்லி ஃபங்கஸ் எல்லாமே வந்து டைரக்ட் பெனட்ரேஷன் மூலமாக தான் என்ட்ராகும், அதாவது ஸ்டொமேட்டோ மூலமாக என்ட்ராகும். இந்த என்ட்ரி ப்ராசஸில் மொத்தம் ஃபங்கை மூணு விதமான ப்ராசஸ் இருக்குது. இந்த என்ட்ரி ப்ராசஸில் ஃபங்கை என்டர் ஆகிறதுக்கு ஒன்று ப்ரீ என்ட்ரி, இன்னொன்று என்ட்ரி, இன்னொன்று காலனைசேஷன். இந்த ப்ரீ என்ட்ரியில் என்னாகும் அப்படின்னா ஒரு ஃபங்கஸ் அதனுடைய இனாக்குலத்தை வந்து ஹோஸ்ட் பிளான்ட் மேலே வைக்கும்போது அந்த அதனுடைய இனாக்குலம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஹோஸ்ட் பிளான்ட்டோட ஸ்டிக் ஆகணும். அப்படி ஸ்டிக் ஆகிறதுக்கு ஒரு சில பாலிசாக்கரைட்ஸ், மியூசிலேஜின சப்ஸ்டன்சஸ் வந்து தேவைப்படும். ஒன்ஸ் அந்த இனாக்குலம், இனாக்குலம் இட் மே பி எய்தர் ஸ்போர், மைசிலியம் ஆர் ஹைஃபே, எனி திங். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் இஸ் ஏ ஸ்போர், ஃபஸ்ட் அந்த ஸ்போர் வந்துட்டு அந்த ஒரு ஹோஸ்ட் பிளான்ட்டோட ஸ்டிக் ஆனதுக்கப்புறம் அந்த தட் ஸ்போர் ஷுட் ஜெர்மினேட் பை ப்ரொடியூசிங் ஜெர்ம் டியூப். ஆஃப்டர் ஃபார்மிங் ஜெர்ம் டியூப் இட் ஃபார்ம் அப்ரோசோரியா. இங்கே ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஃபைவ்னு பார்த்தீங்கன்னா அப்ரோசோரியானா ஒரு ஆங்கரிங் ஆர்கன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஹாஸ்டோரியா அப்படிங்கிறது அப்சார்பிங் ஆர்கன், ஏதோ எதோ அப்சார்ப் பண்ணது நியூட்ரியன்ட் ஆர்கன். ஃபஸ்ட்டு அப்ரோசோரியா ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து கிளிசரால், மெலனின் கண்டென்ட் எல்லாமே அந்த அப்ரோசோரியத்துக்குள்ளே அதிகமாக ப்ரொடக்ஷன் ஆகும். அதிகமாக ப்ரொடக்ஷன் ஆகிறதுனால ட்ரிகர் ப்ரெஷர் அதிகமாகிட்டு பெனட்ரேஷன் பெக் ஃபார்ம் ஆகி ஹோஸ்ட்டுக்குள்ளர டைரக்டாக பெனட்ரேட் ஆகும். அப்படி பெனட்ரேட் ஆகும்போது பெனட்ரேஷன் பெக்லேருந்து ஹாஸ்டோரியா டெவலப் ஆகும். அந்த ஹாஸ்டோரியா தான் பேத்தஜனுக்கு தேவையான நியூட்ரியண்ட்டை ஹோஸ்ட்லேருந்து எடுத்துக்கும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் பேராசிட்டிசம் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஒன்ஸ் இந்த பேத்தஜன் ஹோஸ்ட் பிளான்ட்டுக்குள்ளே என்டர் ஆன உடனே அந்த பேத்தஜன் சுகர்ஸ், அமினோ ஆசிட், மினரல்ஸ், ஸ்பெசிஃபிக் பிஹெச், என்விரான்மெண்ட், டெம்பரேச்சர், லைட், ஏரேஷன், இதை பொறுத்து சிம்டம் இட் மே கெட் அக்ரவேட் ஆர் இட் மே கெட் சப்ரஸ். இப்போ நம்ம என்ட்ரி ப்ராசஸ் பார்ப்போம். இந்த என்ட்ரி ப்ராசஸில் ஃபங்கல் பேத்தஜன்ஸ் பொதுவாக மேசரேட்டிங் என்சைம்ஸ் வச்ச செல்லுலேஸ், ஹெமிசெல்லுலேஸ், பெக்டினேஸ், லிப்பேஸ், லாக்கேஸ் இந்த மாதிரியான என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி செல் வால், செல் மெம்பரேனை டிஸ்இன்டெகிரேட் பண்ணி உள்ளுக்குள்ளே என்டர் ஆகும். இப்போ நான் சொன்ன அந்த என்சைம்ஸ்லாம் எங்கெங்கே ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய டாப் மோஸ்ட் ஸ்ட்ரக்சருக்கு பேர் மிடில் லேமெல்லாம். இந்த மிடில் லேமெல்லாக்கும் பிளாஸ்மா மெம்பரேனுக்கு இடையில இருக்கக்கூடிய காம்பனண்ட் பிரைமரி செல் வால், லாஸ்ட்ல இருக்கக்கூடிய காம்பனண்ட் பிளாஸ்மா மெம்பரேன். மிடில் லேமெல்லா இஸ் மெயின்லி மேடப் ஆஃப் பெக்டிக் சப்ஸ்டன்சஸ், பிரைமரி செல் வால் இஸ் மெயின்லி மேடப் ஆஃப் செல்லுலோஸ், குளுக்கோ அண்ட் வாலிகூல்ஸ். பிளாஸ்மா மெம்பரேன் இஸ் மெயின்லி மேடப் ஆஃப் பாஸ்போலிபிட்ஸ். பேஸ்ட் அப்பான் தி கெமிக்கல் காம்போசிஷன் த பேதஜன் ப்ரொடியூசஸ் என்சைம்ஸ் விச் பிரேக் த கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் ஆல் ஸ்ட்ரக்சரல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் தி செல் விச் லீடு டு ஃபர்தர் என்ட்ரி ஆஃப் தட் ஃபங்கல் பேதஜன். இப்போது ஒரு சில ஃபங்கை வந்து டைரக்ட் பெனட்ரேஷன் மூலமாக என்டர் ஆகும்னு சொன்னேன். அதுக்கு வந்து ஒரு சில ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரோத்ரோட்ஸ் மூலமாக பிஎல்பி, பாக்டீரியல் லீஃப் பிளேட்ஸ், அந்த மனஸ் வரைசே, பேத்தவார் வரைசே, அந்த பேத்தஜன் உள்ளுக்குள்ள என்டர் ஆகும். கட்டேஷன் ட்ராப்லெட்ஸ் மூலமாகவும் ஒரு சில பேத்தஜன் வந்து என்டர் ஆகும், அதான் அந்த மனஸ் வரைசே, பேத்தவார் வரைசே, அதான் ஹைட்ரோத்ரோட்ஸ் மூலமாக என்டர் ஆகும். இப்போது லென்டிசெல்ஸ் மூலமாக என்டர் ஆகக்கூடிய பேத்தஜன்ஸ் வந்து ஸ்ட்ரெப்டோமைசஸ் ஸ்கேபிஸ். நான் சொல்லக்கூடிய பேத்தஜன்ஸ்லாம் நான் ஸ்லைடில் இல்லை, பட் நான் சொல்லும்போது நோட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி நெக்டர் தோட்ஸ் மூலமாக உள்ளுக்குள்ளே என்டர் ஆகக்கூடிய பேத்தஜன்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆப்பிள் ஃபயர் பிளைட், எர்வினியா அமைல ஓரா, இதெல்லாம் அப்புறம் ஆப்பிள் ஸ்டெம் கேன்கர், இதெல்லாமே இன்வால்வ் ஆகும்.
இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் மூலமாக உள்ளுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு இந்த ஃபங்கல் பேதஜன்ஸ்லாம் இன்வால்வ் ஆகும். ஒரு சில பேதஜன்ஸ் ஓன்ஸ் மூலமாக உள்ளுக்குள்ளே என்டர் ஆகும், லைக் வைரஸஸ் சர்டைன் மொலிக்யூல்ஸ். நம்ம இப்போ தேர்ட் ப்ராசஸ் பார்க்க போகிறோம், காலனைசேஷன். ஓன்ஸ் உள்ளுக்குள்ளே சக்ஸஸ்ஃபுல்லாக என்டர் ஆன உடனே இந்த பேதஜன் வந்து பேஸ்ட் ஆன் மெத்தட் ஆஃப் நியூட்ரியன்ட் அக்வைசேஷன் இட் மே பி டிவைடட் இன்டு டூ டைப்ஸ், ஒன் இஸ் பயோட்ரோப்ஸ், அனதர் ஒன் இஸ் நெக்ரோட்ரோப்ஸ். பயோட்ரோப்ஸ் அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் பேதஜன்ஸ்க்கு லிவிங் ஹோஸ்ட் செல்ஸ் தேவைப்படும். இன் கேஸ் ஆஃப் நெக்ரோட்ரோபிக் ஃபங்கை கில் தேர் ஹோஸ்ட்ஸ் அண்ட் லைவ் ஆஃப் தி டெட் டிஷ்யூ பிஃபோர் என்ட்ரி பை ப்ரொடியூசிங் என்சைம்ஸ், டாக்ஸின்ஸ் எக்ஸெட்ரா. இதுலேயே தேர்ட் கேட்டகரி ஒன்று இருக்குது, ஹெமி பயோட்ரோப்ஸ்னு ஒன்று. இது வந்து பயோட்ரோப்ஸ்க்கும் நெக்ரோட்ரோப்ஸ்க்கும் இடையில் இருக்கக்கூடிய இடையில் இருக்கக்கூடிய ஒரு கேட்டகரி. இந்த வகையான ஹெமி பயோட்ரோப்ஸ் பொதுவாக பயோட்ரோப்ஸ் மாதிரி இனிஷியலாக ஆக்ட் ஆகும், லிவிங் ஹோஸ்ட் செல் இருந்தால் தான் நியூட்ரியன்ட் அக்வைசேஷன் பண்ண முடியுங்கிற மாதிரி இனிஷியலாக ஆக்ட் ஆகிட்டு அப்புறம் லேட்டராக அது வந்து அந்த லிவிங் செல்லையே டெட் சாகடிச்சிடும். சாகடிச்சதுக்கு அப்புறமும் வந்து அது வந்து சர்வைவ் ஆகும். அதுக்கு அந்த இதுக்கு பேருது ஹெமி பயோட்ரோப்ஸ். இந்த ஹெமி பயோட்ரோப்ஸ்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வெஞ்சூரியா, பைட்டோப்தோரா இன்ஃபெஸ்டன்ஸ், இதெல்லாம் ஹெமி பயோட்ரோப்ஸில் வரும். பயோட்ரோப்ஸில் வந்து ரஸ்ட்டு, பவுடரி மில்டியூ, டவுனி மில்டியூ, இதெல்லாமே வைரஸ்ஸு, புரோட்டோசோவா, இதெல்லாமே வந்து பயோட்ரோப்ஸில் வரும். ஹெமி பயோட்ரோப்ஸில் நான் சொன்ன வெஞ்சூரியா, பைட்டோப்தோரா இதெல்லாம் இதில் வரும். நெக்ரோட்ரோப்ஸில் தான் வந்துட்டு என்னென்னலாம் வந்து என்சைம்ஸோ டாக்ஸின்ஸோ ப்ரொடியூஸ் பண்ணுதோ, இது நான் ஃபியூச்சரில் நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் சொல்லுவேன், டாக் எந்தெந்த பேதஜன்ஸ்லாம் டாக்ஸின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணோ அதெல்லாமே வந்து நெக்ரோட்ரோப்ஸில் வரும். இதில் வந்து நான் சொன்ன முன்னாடி சொன்ன மாதிரி அப்ரோசோரியா, ஹாஸ்டோரியான்ற மொத்தம் ரெண்டு இருக்குது. இதில் அப்ரோசோரியா அப்படிங்கிறது ஆன்கரிங் ஆர்கன், ஹாஸ்டோரியா அப்படிங்கிறது அப்சார்பிங் ஆர்கன். இது ரொம்ப முக்கியமான ஒன் மார்க். இப்போ ஒரு சில பேதஜன் வந்து எந்த இடத்துல காலனைசேஸ் ஆகும் அப்படின்னா எப்பிடர், அதாவது சப்கியூட்டிகுலர் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேத்தஜன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் எதுக்கும் எதுக்கும் இடையில இருக்குன்னா கியூட்டிக்கலுக்கும் எப்பிடர்மல் செல்ஸ்க்கும் இடையில இருக்கும். அதுக்கு பேர் வந்து வெஞ்சூரியான்னு சொல்லலாம், ப்ளஸ் பிளாக் ஸ்பாட் ஆஃப் ரோஸ் அதுவும் சொல்லலாம். அந்த ரெண்டு பேத்தஜனும் வந்து கியூட்டிக்கலுக்கும் எப்பிடர்மல் வால்ஸ்க்கும் நடுவில் இருக்கும், அதை வந்து சப்கியூட்டிகுலர் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒன்ஸ் இந்த பேத்தஜன் வந்து உள்ளுக்குள்ள என்டர் ஆன உடனே ஹோஸ்ட் பிளான்ட்டோட ஃபிசியாலஜி வந்து பயங்கரமாக சேஞ்ச் ஆகும். எந்த மாதிரியான ஃபிசியாலஜிக்கல் சேஞ்சஸ் நடக்கும்னா ரெஸ்பிரேஷன், ஃபோட்டோசிந்தசிஸ், டிரான்ஸ்லோகேஷன், டிரான்ஸ்பிரேஷன், க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், இதெல்லாமே ரொம்ப அஃபெக்ட் ஆகும். இன் கேஸ் ரெஸ்பிரேஷன் ரேட் வந்து ஹையராக இருக்கும், குளுக்கோஸ் கெட்டபாலிசம் வந்து ரொம்ப அதிக அளவில் இருக்கும், டு எக்ஸாஸ்ட் த நியூட்ரியன்ட் ப்ரொவைடட் பை ஹோஸ்ட், குளுக்கோஸ் கெட்டபாலிசம் வந்து அதிகமாக இருக்கும் இன்ஃபெக்ட் ஆன ஹோஸ்ட்டில். இயர்லி ஸ்டெப் இன் பிளான்ஸ் ரெஸ்பான்ஸ் டு இன்ஃபெக்ஷன் இஸ் அண்ட் ஆக்சிடேட்டிவ் பர்ஸ்ட். ஆக்சிடேட்டிவ் பர்ஸ்ட் அப்படிங்கிறது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம். இந்த மெக்கானிசம் நடக்கும்போது ஆக்சிஜன் கன்சம்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த பிசைட்ஸ் ஆக்சிஜன் கன்சம்ஷன், மோர் அமௌண்ட் ஆஃப் சிங்லெட் ஆக்சிஜன், ROS, H2O2, சூப்பர் ஆக்சைட் அயனையான், O2-, தீஸ் ஆர் ஆல் தி சிங்லெட் ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் ஆர் ஹைலி டெஸ்ட்ராயபிள் எலமெண்ட்ஸ் ஆஃப் பிளான்ட் ஆஸ் வெல் அஸ் பேத்தஜன்ஸ். தி ஆக்சிடேட்டிவ் பஸ்ட் இஸ் இன்வால்வ்ட் இன் ஏ ரேஞ்ச் ஆஃப் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் வூண்ட் ரிப்பேர் மெக்கானிசம்ஸ். இதில் வந்து இதெல்லாம் பார்த்துக்கோங்க, H2O2, சூப்பர் ஆக்சைட் அயனையான், O2-, இதெல்லாம் லிங்க் டு ரேபிட் ஆக்டிவ் டிஃபென்ஸ். இன் ரெசிஸ்டன்ட் பிளான்ட்ல வந்துட்டு ரெஸ்பிரேஷன், குளுக்கோஸ் கெட்டபாலிசம் இதெல்லாமே வந்து அதிகமாக நடக்கும். இன் கேஸ் ஆஃப் சசப்டபிள் பிளான்ஸ், இந்த குளுக்கோஸ் கெட்டபாலிசம் மூலமாக இருக்கக்கூடிய எனர்ஜியை பேத்தஜன் யூஸ் பண்ணிக்கும். பட் இன் கேஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் பிளான்ட், குளுக்கோஸ் கெட்டபாலிசம் மூலமாக இருக்கக்கூடிய எனர்ஜி, வெளியில் வரக்கூடிய எனர்ஜியை பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே மூலமாக பைட்டோலெக்சின், PR ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாம் சிந்தசைஸ் பண்ணோம். வித் திஸ் ஐ வில் கன்க்ளூட் Part 1. இன் Part 2 ஐ வில் கான்சென்ட்ரேட் ஆன் டாக்ஸின்ஸ், என்சைம்ஸ். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் கமெண்ட்.